வணக்கம் நம்மப்பில் தேனியில் இருந்து ஜான்சன். தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மாலை நேர வணக்கங்கள். ஸோ பிகில் படத்தை பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த படத்துக்கு இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிகில் படத்தை சிறப்பாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ராயமன் கேரக்டரில் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அட்லியோட இயக்கத்தில் விஜய் அவர்கள் மூணாவது முறையாக வெளியான படம் தான் பார்த்தீங்கன்னா பிகில். இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிறைய எதிர்ப்புகளை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய படம் வருது. ஆனால் வந்தால் பார்த்தீங்கன்னா நின்று செஞ்சு விட்டு போயது மற்ற எல்லா படத்துடைய வசூல் வேட்டையாக இருந்தாலும் சரி மற்ற எல்லாத்துடைய சாதனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பிரேக் பண்ணி விட்டு மொதல் இடத்துல டாப்ல நிக்கினே சொல்லலாம் தளபதியோட படம் பிகில் படம். மற்ற எந்த படங்களும் பண்ண முடியாத மிகப்பெரிய சாதனைகள் எல்லாமே பண்ணிட்டு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 370 கோடி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வசூல் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மற்ற தமிழ் படங்களை வந்து போட்டி போட்டு முதல் இடத்துக்கு வந்துருச்சுனே சொல்லலாம் பிகில் படம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பிகில் படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த ஒரு தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் பேனர்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை தளபதி ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காசில் பார்த்தீங்கன்னா அநாத குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அதே மாதிரி ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க தளபதி ரசிகர்கள் மன்றத்து மூலமாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க விவசாயிகளுடைய கடனை பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் வந்து கடன் இருந்திருக்கு. அது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் கடன் இருந்திருக்கு. ஸோ அந்த கடனெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி ரப்பணி மன்றம் மூலமாக பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் வந்து பயங்கரமாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு தளபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த நற்பணி மன்றத்துக்கு கால் பண்ணி அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இனிமே பார்த்தீங்கன்னா பேனரு இந்த மாதிரி வேஸ்டாக கட் அவுட் இந்த மாதிரி செலவு பண்ணாமல் அந்த நற்பணி மன்றம் மூலமாக பார்த்தீங்கன்னா அனாத குழந்தைகள் அதே மாதிரி ஆதரவற்ற குழந்தைகள் படிப்பு செலவுக்கு அதே மாதிரி விவசாயியோட செலவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி அவர்கள் வந்து கேட்டுக்கிட்டதாக வந்து தகவல் வெளியே இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோஸுடைய ரசிகர்களும் இந்த மாதிரி முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக தளபதியோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இதை வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கும். மேலும் அதோ ஒரு பார்க்க இருக்க தளபதி 64க்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் சென்னையில் முடிச்சிட்டாங்க. இப்போ செகண்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சாங் அதே மாதிரி ஃபுல் காலேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே அங்கே தான் எடுக்க போகிறாங்க. அங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மற்றும் விஜயோட ஃபைட் சீக்வன்ஸும் டெல்லியில் தான் ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்பவே பொல்யூஷன் இருக்கனால ஸோ அதை வந்து ஷூட்டிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கவலையில் இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருக்காரு. வந்துட்டு அவங்க உட்காந்துருக்க சோர்வை பார்த்துட்டு எல்லாரும் கூட கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கிரிக்கெட் விளையாடிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணவர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க வந்து லோகேஷ் கனகராஜுடைய படம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து சாங்ஸாக இருக்கட்டும் லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யோகி பாபு இருக்காங்க. பட் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கைதி மாநகரம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காமெடிஸ் வந்து அங்கங்கே இருக்குமே தவிர ஃபுல்லாக வந்து காமெடிஸ் வந்து கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற விஜய் படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் வந்து காமெடி சீக்வன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து காலேஜ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து காலேஜ் ரிலேட்டடான சில காமெடிஸ் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் வந்து தளபதி 64ஸோட பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக மேலும் நிறைய 64ஓட அப்டேட்ஸ்லாம் வர வர கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மேலும் தேனியில் இருக்க ரசிகர் மன்றம் மாதிரி நிறைய ரசிகர் மன்றம் மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நம்ம தேனியிலிருந்து ஜான்சன். தேங்க்யூ.